हाई हेलो वेलकम बैक टू मिशाल्स फीस्ट इनकी नम्बर चैनल என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினாக்க கடாய் சிக்கன் ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல எப்படி வீட்ல செய்யறது அப்படினு சொல்லி பார்க்கலாம் வாங்க இது வந்து பரோட்டா சப்பாத்தி நான் இத எல்லாத்து கூட வச்சு சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும் இது நம்ம வீட்ல எப்படி ஈஸியா செய்யலாம்னு சொல்லிட்டு பாப்போம் இந்த கடாய் சிக்கன் செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாத்தையும் நான் இங்க ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துர்க்கேன் நீங்க செக் பண்ணிக்கோங்க कड़ाई चिकन से फर्स्ट नम्बर सब पुरुष वह ड्रै रोस्ट पड़ी पउडर आकमो अदमल जीरकम सोब वरमिग मिगु इतना और पेन मीडियम फ्लेम वी ना परम ना वर्तको इत करीजा परम अनल वी ना मेव वो इोड़े पचवासने लाइटा फ्लोवर वरण अद ना वर्तको इतमी ना वर्तकमा ना प्लेट को माती आर वे ना फैन पउडर अरे पउडर इतमी फैन पउडर आर कैप्सिकम और आनियन इतमी पेटलसा कट पड़ो पेटल्स क्यूब्स इतमी कट पड़ी और पेन वे कुछ एटको इतना हीटान नम्बर कट पड़ी वचर आनियन क्यूब्स कैप्सिकम क्यूब्स आड पड़ी लाइटा साटे मट पड़को इतमी की करेक्टा उटी लेटा साटे पड़को इत वो रोम वदंगा सूमटा इतना ऐसा नम्बर लास्ट आड पड़ी साप क्रंचीन सो वो नम्बा वदको इतमी वर्द नम्बर तनिया प्लेट माती ओर वो इं ग्रेवी से आरमचर इंबर पेन वे आयिल आड पड़को आड पड़े वो जीरक आड पड़को जीरक ना पुरीजद इतकू वो नंब को मिगु आड पड़को मुल मिगु सदल मट आड पड़को इतकू रे वरमि आड पड़को इतना नम्बर मूणु मीडियम सैज आनियन कट पड़ी वो ना मारे कुटी कुटिया कट पड़ी वह आड पड़को अल मिक्स कोटे इतमी ना ब्रउन आनक्रमा इतकू नम्बर मूणु टी स्पून इंजी पूंड पेस्ट आड पड़को इंजी पूंड पेस्ट आड पड़ी ना मिक्स पड़ी विटको इप्पो अरे स्पून मंजतूल ओन्र स्पून मिगकूल इतकूड़े मूणु स्पून मल्लितूल अरे स्पून गरम मसाला इतना आड पड़ी इतम ना मिक्स पड़को इंब कट पड़ी क्लीन पड़ी वचर वन केजी चिकन आड पड़को मसाल चिकन आड पड़ी ना मिक्स पड़ी विटको मसाल चिकन ओटर मारे ना मिक्स पड़ी विटिटे इतकू नम्बर रे तक वीमारी प्यूरे से प्यूरे वो आड पड़को इतक वो तक अब कट पड़ी पड़कू इतमी प्यूरे मारे ना पेस्ट मारे अरे यूस पड़ो अरे तक ऊती डिश्कान अलग उप आड पड़को उप आड पड़ी ना मिक्स पड़को ग्रेवि फा चिकनोड़े इधर मारे
ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி நல்லா வேகட்டும். இப்போ நம்ம நல்லா வறுத்து அரைச்சி வச்சுக்க இந்த பவுடரை இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா தான் மெயின். ஸோ இந்த பவுடரை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து அளவு 1 kg சிக்கனுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் பாதி சேராக இருந்தாக்க எல்லா அளவுலையும் அப்படியே ஹாஃபாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 100 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணுறோம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அதை மூடி வச்சிடலாம் நம்ம. ஃபுல்லாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு லெட் போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இடையில் ஒரு தடவை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க 5 நிமிஷத்துக்கு அப்புறம். மறுபடியும் நம்ம ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 10 முந்திரி பருப்பை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணால் தான் கொஞ்சம் அந்த ரிச் ஃபீல் கிடைக்கும். இந்த கிரேவி ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாலிட் ஸ்டேட்டாகவும் இருக்கக்கூடாது. இது நல்லா தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு நல்ல இதாக இருக்கணும். ஸோ அதுக்கு அந்த முந்திரி ஆட் பண்ணால் தான் நல்லா அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். இப்போ 1.5 டீஸ்பூன் கிட்ட நம்ம அந்த கசூரி மெத்தி ஆட் பண்ணிக்கோங்க. கசூரி மெத்தி தான் நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. கசூரி மெத்தி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் பார்த்தீங்களா எப்படி சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த ஆனியன் பெட்டல்ஸ் அந்த கேப்சிகம் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சாப்பிட்றப்போ வந்து இந்த ஆனியன் அண்ட் கேப்சிகமோட கிரன்ச்சினஸ் வந்து இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக கோரியாண்டர் லீஃப் மேலே ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது வந்து பரோட்டா கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மிஷால்ஸ் ஃபீஸ்ட்.